Welcome to Mark. Unga business ipdi ipdi la illa. Eppadi Mark connect to convert. வெல்கம் டு மினி ரிவ்யூ. உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சு வெளிவந்திருக்கிற விக்ரம் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜ்கமல் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரெட் ஜெயின் மூவி வெளியிட்டிருக்கிற திரைப்படம் தான் விக்ரம். உலகநாயகன் கமல்ஹாசன் விஜய் சேதுபதி ஃபகத் பாசில் கூட்டணியில் இந்த படம் வெளியாயிருக்கு. கமல்ஹாசனோட தீவிர ரசிகரான லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்னும் போது ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, போதைப்பொருள் சப்ளை பண்ணுற ஒரு டீமுக்கும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கும் இடையே ஏற்படுற பிரச்சனையில் அந்த நேர்மையான போலீஸ் அதிகாரி கொல்லப்படுறாரு. இறந்து போன போலீஸ் அதிகாரியோட அப்பாவான விக்ரம் தன்னோட மகனை கொன்னதுக்காகவும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி போதைப்பொருள் எதுவுமே கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் மறைஞ்சிருந்து போராடுறாரு. போராட்டத்துல விக்ரம் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படிங்கறத மீதி கதை. போலீஸ் அதிகாரியா பிரபஞ்சன் கேரக்டர்ல பண்ணியிருக்கிற காளிதாஸ் ஜெயராம் கிட்ட 2 டன் போதைப் பொருள் கிடைக்குது. இந்த போதைப் பொருள் கெட்டவங்க கிட்ட கிடைச்சிட கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாதுகாப்பான இடத்துல பதுக்கி வைக்கிறாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட போதைப் பொருள் சப்ளை பண்ற சந்தனம் கேரக்டர்ல பண்ணியிருக்கிற விஜய் சேதுபதி காளிதாஸ் ஜெயராம கொன்னுறாரு. ஆனாலும் விஜய் சேதுபதிக்கு அந்த போதைப் பொருள் எதுவுமே கிடைக்கல. ஒரு பக்கம் போதைப் பொருள் சப்ளை பண்றவங்க அந்த போதைப் பொருளை தேடுறாங்க, இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகளும் தேடுறாங்க. இந்த போதைப் பொருள் எங்க பிரபஞ்சனை கொன்னது யாரு அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது பிரபஞ்சனோட அப்பாவான விக்ரமும் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. போலீஸ்க்கு ரொம்பவே சவாலா இருக்கிறதுனால போலீஸ்ல சீக்கிரட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆபீசரான ஃபகத் பாசில் உள்ளவராரு. ஃபகத் பாசில் இந்த படத்துல வந்து அமர் அப்படிங்கிற ரோல்ல பண்ணிருக்கிறாரு. அவர் என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதலிக்கு கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவே சீக்கிரட்டான ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்கிறாரு. ஃபகத் பாசில் என்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சாரு, செத்து போன விக்ரம் மறுபடியும் எப்படி வந்து எல்லாருமே பழி வாங்கினாரு அப்படிங்கறத ரொம்பவே அழகா காட்டியிருந்தாரு லோகேஷ் கனகராஜ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கமல்ஹாசனை காட்டாமே படம் மூவ் பண்ணி எடுத்துட்டு போனது ஒரு பெரிய சவால் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல கமல்ஹாசன் உள்ள வந்து செமையா கலக்கிருக்கிறாரு. கமல்ஹாசனுக்கு ஈக்குவலா விஜய் சேதுபதி பண்ணியிருக்கிற விதமும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். படத்துல எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில சஸ்பென்ஸும் வச்சிருக்காங்க. இதுல தாத்தா பேரண்ட் சென்டிமெண்ட் சூப்பரா காட்டியிருக்காங்க. விக்ரம் நல்லவரா கெட்டவரான்னு கேட்கும் போது கமல்ஹாசன் சொல்ற பதிலுக்கு கிளாப்ஸ் அல்லுது. லாஸ்டா ரோலக்ஸ் ஆவர சூர்யா வர என்ட்ரி 10 நிமிஷத்துல தியேட்டர்ஸ் ஃபுல்லாவே அதிருது. இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம் அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக். சினிமோட்டோகிராபி கிரீஷ் கங்காதரன் சூப்பராவே பண்ணியிருக்காரு. ஃப்ளோமின் ராஜ் வந்து இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு. படத்துக்கு ஸ்டண்ட் காட்சிகள் அன்பறிவு மாஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. ரத்னகுமாரோட டயலாக் வந்து இந்த படத்துக்கு இன்னமும் பலம் சேர்க்குது. மொத்தத்துல இந்த படத்துல பணியாற்றிய எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க அப்படின்றது அவுட்புட்ல நல்லாவே தெரியுது. இந்திய சினிமாவில் விக்ரம் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த மாதிரி ரிவ்யூஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா SS மியூசிக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.